செக்யூரிட்டியாக கட்டினது, அதை வந்து ஜெயலலிதா வந்து டிரான்ஸ்போர்ட்ல கட்டினது. ஆமாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் ஏவி. ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு முக்கியமான ஊருக்கு போக போகிறேன், தமிழ்நாட்டிலேயே ஒரு முக்கியமான ஊர். ரெண்டரை வருஷமாக என்னால் அங்கே போக முடியல, கோவிட் கொரோனானால என்னால் போக முடியல. இப்போ ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு, அதனால் போக போகிறேன். ட்ரெயினில் தான் போகிறோம், இங்கேயும் உள்ள நம்மளோட சென்னை தான் போக போகிறோம். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது அங்கே, அதை போய் முடிச்சுட்டு நம்ம ரிட்டர்ன் வர போகிறோம். அந்த பக்கத்தில் ப்ளாக் தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னெல்லாம் பண்ணணும் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பேக்ரவுண்டில் நிறைய நாய்ஸ் இருக்குது ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால, அதனால் அங்கங்கே என்னால் நிறுத்தி வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். காலையில் 6:15 கிளம்புற இன்டர்சிட்டிலாம் போகிறோம். ட்ரெயின் வந்து சார்ஜர் தான், நல்லாயிருக்கும் ட்ரெயின். கரெக்டாக வந்து 1:30 or 1:40 ரீச் ஆயிடலாம். சிக்ஸ் 6:15 ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னாங்க, சொன்ன டைம்லேயே ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ட்ரெயின் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கூட்டம் இல்லை. மேபி நியூ இயர் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே போகிறதுனால கூட்டம் இல்லை நினைக்கிறேன். டேய் என்ன குறுகுறுன்னு பார்க்குறேன். பட் மேபி போகிற வழியில் சேலம் ஈரோடங்கள்லாம் வந்து பெயர் நிறையா இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேஷன் ரீச் பண்ணும் போதும் பேசஞ்சர்ஸ் ஏறிட்டே தான் இருந்தாங்க, சீட்ஸ் ஃபில்லாகிட்டே தான் இருந்துச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இட்லியும் வடையும் ட்ரெயினையே வாங்கிட்டோம். டேஸ்ட்டும் ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு, ஆனால் பசி ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்கள, வேற வழியெல்லாம் சாப்பிட்டோம். சுக்கு காப்பி குடிக்கிற நாய்களுக்கு நெஸ்காப்பி கேட்குதோ? பிரேக்ஃபாஸ்ட் சரியில்னு சொல்லிட்டு பிஸ்கெட் வாங்கினா போபன்னு போட்டுருந்துச்சு, ஆனால் பிராண்ட் என்னமோ வேற ஏதோ தெரியாத பிராண்டாக இருந்துச்சு. சரி வேற வழியிலன்னு சாப்பிட்டோம். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1:40 வந்து கரெக்ட் டைம், ஒரு டிலே இல்லை தெரிஞ்ச வரைக்கும். பெரம்பூர் தாண்டோம், இன்னும் ஒரு ஸ்டாப் தான் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சென்னை தான். கரெக்டாக 2:00 எல்லாம் வந்து சென்னை ரீச் பண்ணிட்டோம். சென்னையில் இறங்கின உடனே ஒரு கூஸ்ப மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஒரு 2.5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து சென்னை வரேன், அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு நிறையாவே இருந்துச்சு. செம்ம ஹீட்டாக இருக்கு, மாசு தைசாக இருக்குன்னு சொல்லிட்டு தைசாக சாப்பிட்ருக்கோம். ஏ டு பி எப்பவுமே குவாலிட்டி நல்லாயிருக்கும், ஹீட் இருக்கும், அதனால தான் ஃபைன். சென்ட்ரலில் நாங்கள் இறங்கிட்டு ஒரு கேப் புக் பண்ணி என்னோடய பெரியப்பா வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அது வந்து சேப்பாக்கில் இருக்குது. ஸோ அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் சில பல வேலைகள் இருக்குது, அதை நம்ம என்னென்ன இடத்துல பார்க்க போகிறோம் வாங்க. கோடம்பாக்கத்தில் என்னோடய கலீகோட வீட்டில் என்னோட லேப்டாப் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு, அதை கொடுத்து தான் இங்கே வந்தோம். அவங்க வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் எடுக்க முடியல. ரங்கநாதன் ஸ்ட்ரீட் எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும். என் ஒய்ஃபும் அம்மாவும் பார்த்திங்கன்னா நிறைய பர்ச்சேஸ் பண்ணாங்க. கொஞ்ச நேரம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு நாங்கள் மறுபடியும் பெரியப்பா வீட்டில் கிளம்பி போயிட்டோம்.